ஹலோ என்ன ஆகுறீங்களா? நான் பேசுறது காதுல உள்ளதா? என் பேரு குமாரே, கொக்கி குமாரே. ஏ ஐரினே, ஐ ஆம் லவ் யூ. ஹாய் இந்தியாகிலிட்ஸ் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ 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 போ. தனுஷ் சாரை பற்றி நம்ம சொல்லணுனாக்கா, இந்த 12 வருஷத்தில் 25 படம் பண்ணியிருக்கிறாருனாக்கா, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டராக பண்ணுவார். ஒரே கேரக்டரை வந்து அவர், அதாவது 25 படத்துலேயும் 25 தனுஷாக தான் இருப்பார். ஒரே தனுஷை நீங்கள் வந்து அந்த படத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. 25 படத்துலையும் 25 தனுஷாக. முன்னாடி ஒரு நடிகர்கள்லாம் வந்து இவங்க கூட எப்போ இவங்க ஒப்பிடுவாங்க, அவங்க கூட ஒப்பிடுவாங்க, யாரு கூட ஒப்பிட முடியாத ஒரே ஆள் வந்து தனுஷ் மட்டும்தான். ஒரு சிறந்த நடிகன், அவனுடைய தேசத்தின் கோடி கோடி முகங்களை வந்து தன்னுடைய முகத்தில் ஒட்டியிருப்பான்னு சொல்லிட்டு மார்லன் பிராண்டோ சொன்னது. இந்த மார்லன் பிராண்டோ சொன்னதுக்கான முழு அர்த்தமும் தனுஷ் மட்டும்தான். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பார் அவர். இப்போ நம்ம புள்ள அது அப்படின்னு சொல்கிற அவருடைய தன்னடக்கமோ அவருடைய திறமையும் தான் அவர் அந்த அளவுக்கு வளர்த்து. நாப்பா, இவ்வளோ பெரிய ஆள் ஒரு வேஸ்ட் கட்ட தெரில, பழக்கம் இல்லை, வேஸ்ட் கட்டுற வேலையை செய்கிறோம். தனுஷ் சார் எப்போதுமே வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாள் தான், சீரியஸாக இருப்பார். ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுவார். அவர் கூட நடித்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து எப்படி ஒரு 40-50 ரியாக்ஷன் புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கலாம். அவர் கூட நடிச்சதில் நமக்கு மற்ற இருக்கிற கோ ஆக்டருக்கும் அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தப்பு தான், நான் வேணும்னு பண்ணல ரவீன், எங்கேயோ உண்டேன். தனுஷ் சார் டைரக்ட் பண்ணுறதுன்றது அவங்க ஜீன்லேயே இருக்கிறது. அவங்க அப்பா டைரக்டரு, அண்ணன் டைரக்டரு, இவர் வந்து டைரக்ஷன் பண்ணாக்க அது ஹிட்டு தான். இல்லை, அவர் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு நடிகன் ஆகிட்டார். அவர் ஹிந்தியில் போகிறத பற்றி என்ன பெருமை, அது வந்து ஹிந்தி வந்து அவரை வந்து கூட்டே ஆகணும். இதை விட இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு நேஷனல் அவார்டை வாங்கிட்டே இருக்கணும் அவருன்றது என்னுடைய ஆசை.